So hello friends, welcome back to our channel and a new video. In this video, we will talk about your PC and you have an inbuilt translator. First, you Windows click on Windows. Click on the translator and search. A few moments later. அகருக்கு இதுல லோட் ஆகும். நிறைய பேருக்கு ஓபன் ஐட்ட பிறகு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஓபன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர் இமேஜ் வச்சு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோன்ட் ஷோ திஸ் அகைன் இருக்கும். அத வேணும்னா நீங்க டிக் கொடுத்துட்டு நீங்க அதை க்ளோஸ் பண்ணி டூ மோர்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது திருப்பி அந்த டெம்ப்ளேட் வராது. நான் வந்து அது மாதிரி ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அதனால எனக்கு இப்ப வரல. ஓகே, இந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல நீங்க வாய்ஸ்ல இனிஷியலைசிங் பண்ணிக்கலாம், இமேஜ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம், இங்க் வச்சு பண்ணிக்கலாம், இங்க் எழுதலாம், உங்களுக்கு மவுஸ் வச்சு நீங்க ஸ்கிரிபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நான் இங்கிலீஷ் டு ஹிந்தி வச்சிருக்கேன். நான் ஹெல்லோன்னு போடுறேன். ஹெல்லோன் போட்ட பிறகு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கீழே ஹெல்லோன்னு கரெக்டா பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க நமஸ்கார்னு வந்துருச்சு ஹிந்தியில. அது அது நம்ம நல்லா படிக்க தெரியாதுன்னா நம்ம ஹிந்தி இப்படி கூட படிச்சுக்கலாம். அதனால இது நம்ம இதை ஹிந்தி நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த இதை வச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிக்ஷனரி எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ சாப்டர் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் டின்னு கொடுத்தா இந்த டிக்ஷனரி ஒர்க் ஆகுமா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேர்டை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுவும் அது இங்கிலீஷ் வேர்டா இருக்கக்கூடாது. இது வந்து ஹிந்தி வேர்ட். அதான் இங்கிலீஷ் டூ ஹிந்தி கொடுக்குறாங்களா, டூ அது என்ன லாங்குவேஜோ அந்த இது செலக்ட் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு டிக்ஷனரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு அது வந்து எதுக்காக கிரீட் பண்றதுக்கு நமஸ்கார், சால்யூட்டேஷன், அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ். அதுக்காக நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ்லாம் இதை போட்டு நீங்க டிக்ஷனரியில வச்சு படிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து இங்க் ஃபீச்சர். இப்போ நம்ம இமேஜ் ஃபீச்சர் போக போறோம். இமேஜ் ஃபீச்சர் என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது இமேஜ் இருக்கிறத படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்ட பிறகு நீங்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த இமேஜ் இங்க செலக்ட் பண்ணி இங்க ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் காமிக்கிறதுக்காக, அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணது காமிக்கிறதுக்காக ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் கிளிக் பண்ணிட்ட பிறகு டெஸ்க்டாப் போய்க்கோங்க. டெஸ்க்டாப் போயிட்ட பிறகு உங்களுக்கு அந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணது தெரியும். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மாதிரி ஒரு ஓவர்லேப் ஆகி இது கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு ஹிந்தியில் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் இது இருக்கும் நான் பார்த்ததில்ல. அது வந்து அதாவது இங்கிலீஷ்ல கூட பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு அது ஹிந்தி படிக்க தெரியலன்னா நீங்க இங்கிலீஷ்லயே படிச்சு இதை புரிஞ்சுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் ஃபீச்சருக்கு வந்தாச்சு. இந்த வாய்ஸ் ஃபீச்சர் எல்லாருக்கும் எப்படின்னு தெரியும். நம்ம ஏதாவது பேசணும்னா இங்க எப்படி அது டிரான்ஸ்லேட் ஆகும், அதான் நம்ம இங்கிலீஷ்ல பேச டிரான்ஸ்லேட் ஆகும். அதுக்கப்புறம் அது கன்வெர்ட் ஆகி ஹிந்தியில இங்கே வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். டெக்ஸ்ட் ஃபீச்சர் எல்லாருக்குமே தெரியும். டெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன மாதிரினா, நீங்க கீபோர்டு வச்சு டெக்ஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து குட் மார்னிங் எழுதுறேன். தெரியல, வேணா சர்ச் பண்ணி பாருங்க. சில பேருக்கு லாங்குவேஜ் தெரியல, இந்த ஃபேஸ்புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க வந்து ஃபேவர் வச்சிருக்கு, எசென்ஷியல்ஸ் இருக்கு, டிராவல் அண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்கு, லாகிங் இருக்கு, டைனிங் இருக்கு, எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை இருக்கு, டைம் டேட் நம்பர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம இதுல ஹெல்த் னு கிளிக் பண்ணிப்போம். ஹெல்த் கிளிக் பண்ணிட்டோம்னா ஹயம் சிக். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்க ஹிந்திக்கார ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும், ஐ அம் சிக்னு, ஆனா அவனுக்கு வந்து இங்கிலீஷ் புரியாது, தமிழும் புரியாது. நீங்க என்ன பண்ணணும்னா, அப்போ இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்லேட்டர்லாம் இருந்துச்சுன்னா நீங்க டைப் பண்ணிட்டு இங்க பாத்துக்கலாம், மே சயன் தோ மஹால், இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்க ஃபேஸ்புக்ல வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கான 25 டைலாக்ஸ் இருக்கு. 25 டைலாக்ஸ் தான் நினைக்கிறாமா, 26 ஃபேஸஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய முக்கியமான வார்த்தைகள்லாம் இதுல பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோனே சொல்லலாம். ஏன்னா
இது வந்து ஹிந்தி ஹிந்தி தெரியாது உங்களுக்கு, வேற ஏதாவது லாங்குவேஜ் தெரியாதுன்னா நீங்க இங்கிலீஷ் வச்சு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.